டைரக்டர் என்னோடய அண்ணன் தான். கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து ஒரு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். வெறும் 35 நாள் தான் ஷூட் போச்சு. 35 நாள் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. பயங்கரமாக வந்திருக்கு. அதாவது இந்த படத்தை திரும்ப உன்னால் நான் ஷூட் போவோமான்ற அளவுக்கு அவ்வளோ ஜாலியாக போச்சு ஷூட்டு. கண்டிப்பாக டைரக்டர், கேமராமேன், டீம் ஒர்க் இஸ் வெரி குட். சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் பண்ணோம். கண்டிப்பாக இந்த படம் ஒன்று 3 நாள் ரிலீஸ் ஆகிடும், தியேட்டரில் தெரிக்க விடும். ஸோ இந்த படம் வந்து என் ஃபர்ஸ்ட் படம், ஸோ டெபியூ. ரொம்ப ஸ்பெஷலான ஒகேஷன் இது, லைக் செம்ம ஃபன்னியாக இருக்கும் பார்க்கும்போது. அண்ட் ஐ மீன் எல்லாருமே போய் பார்க்கணும். அதான் அது செமையாக இருந்தது. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஃபுல் செட்லேயுமே ஃபுல் ஜோக்காக தான் இருந்தாங்க. செம ஃபன்னாக இருந்தது. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்தது. டைரக்டர் சார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, நர்வஸாக இருந்தது. ஆனால் அவங்க எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு பார்த்தாரு. அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கூட இருந்தார். என்னோட ரோல் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்ட், அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கும் சந்தானமோட ஹீரோனோட. அதான் வணக்கம், என் பேர் அனிஷா நாயுடு. நான் பாரிஸ் ஜெயராஜ் படத்தில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே நானும் பிரகாஷ் ராஜ் சார் வந்திருக்கோம். ஸோ இட்ஸ் அ காமெடி ஃபிலிம், ரெண்டாவது எந்த வந்து காமெடி ரோல் தான். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்க படம். ஸோ இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சிறப்பு விருந்தினர்கள் படக்குழுவினரை மேடை கழிக்கிறோம். நடிகர் கானக்குயில் சந்தானம் அவர்களை மேடை கழிக்கிறோம். இயக்குனர் ஜான்சன் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். ஒளிப்பதிவாளர் ஆர் கே வில்சன் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஆர்தர் வில்சன் அவர்களை மேடை கழிக்கிறோம். எடிட்டர் பிரகாஷ் மாப்பு அவர்களை மேடை கழிக்கிறோம். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஸோ இந்த படத்தை வந்துட்டு எடிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நாங்கள் என்ன காமெடி ஃபீல் பண்ணி எடுத்தோமோ அதை எங்கேயுமே மிஸ் அவுட் ஆகாம அவ்வளோ அழகா ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ், ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் ஈவனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவாக ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் இருக்கு. ஸோ என்னுடைய அப்பாவாக பண்ணது பிருத்விராஜ் சார் அவங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இவ்வளோ பெரிய கேரக்டர் ஒன்று கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வந்திருக்காங்களா? அவர் பிருத்விராஜ் சார் வரல இல்லைங்க. ஓகே ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறமா ஹீரோயின் சஷ்டிகா ராஜேந்திரன், கோவமே படாத ஜான்சனே கோவப்பட வச்சவங்க அவங்க தான். என்ன டைலாக் சொன்னாலும் சிரிப்பாங்க. என்னன்னா மறந்து போனது தான் அவங்க சந்தோஷமா சொல்றேன். ஜான்சன் பயங்கர டென்ஷன் ஆவாரு. ஸோ அதுக்கு மெயினாக நம்ம கோ டைரக்டர் வேல்முருகன் சார் தான் கிட்ட நின்று எடுத்து கொடுத்து எடுத்து கொடுத்து சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் கீர்த்தி, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மற்ற எல்லாரு பேரும் எனக்கு இப்போ இங்கே சொல்ல முடியல. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா இதில் காமெடியில் பார்த்தீங்கன்னா அதே சேம் குரூவில் வந்து மொட்டராஜேந்திர சார் நடிச்சிருக்காங்க. அப்புறமா மாறன், அப்புறம் தங்கதுரை, சேசு, கல்கி, வினோத், இது மாதிரி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நம்ம இவர் பண்ணியிருக்காங்க, சாரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோயின்ஸ் எல்லாருமே ரொம்ப நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு டீமே பண்ணியிருக்கோம். நம்ம ஜிம்கிலி அவன் பண்ணியிருக்கான். ஜிம்கிலி அண்ட் கல்கி தான் என்னுடைய டோட்டல் ஃப்ரெண்ட்ஸாக கூட வராங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு புது ஒரு காம்பினேஷனாக இருக்கும் படம் பார்க்குற எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய டான்ஸ் மாஸ்டர் சாண்டி பற்றி சொல்லிட்டேன். இந்த படத்தில் ஒவ்வொரு கானாவுமே ஒரு ஒரு மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. எல்லா பாட்டுமே நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் ஹரி தினேஷ், ஒரு ஃபைட்டு தான் பட் ஆனாலும் ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் அப்படின்றத ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. ஸோ இப்படி இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும், அப்புறம் எல்லா கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ப்ளஸ் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண 11 & 11 Pictures டாக்டர் பிரபு திலக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல படம் தான் வாங்கியிருக்கீங்க. டெஃபினட்டாக ஆடியன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய டீம் ஆனந்த், முருகன், சேது, மாறன், அப்புறம் குணா, சுந்தர், அப்புறம் ரமேஷ், ராஜ், பரத், கிஷோர், ஸோ அப்புறம் என்னோட மேக்கப் மேன் புஜி பாபு, மகேஷ், ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் அனந்த், வாசன்னா.
ஸோ இப்படி எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன் நான் வந்துட்டு ப்ரொடியூசரில் ஆரம்பித்து என்னுடைய டிரைவர் வரைக்கும் நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து உழைச்ச ஒரு உழைப்பு தான் இப்போ சந்தானம் இந்த பேரிஸ் ஜெயராஜில் ஒரு ஹீரோவாக நிற்கிறதுக்கான காரணம். நான் எதுவுமே தனியாக கிடையாது, இவ்வளோ பேருடைய உழைப்பும் சேர்ந்து தான் இங்கே நான் அப்படின்றத நிற்கிறோம். ஸோ அது போல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளுடைய வெல்விஷஸாக நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸில் ஆரம்பித்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அப்போ தான் நம்மளால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஸோ இதில் என்னுடைய படத்துக்கு இங்கே நான் இந்த அளவில் வந்து நிற்கிறதுக்கு காரணமாக இவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் என்னை ஹீரோவாக்கி என்னை கண்டினியூஸாக ஹிட்டு கொடுக்கறதுக்கோ இல்லை படங்கள் அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கோ எனக்கு ஒரு லைஃப் எனர்ஜியாக இருக்கிறது, ஒரு பூஸ்டாக இருக்கிறது என்னுடைய ஃபேன்ஸ். ஏன்னா பிஸ்கோத் ரிலீஸ் அப்போ கூட அது ஓடிடியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டோம். அப்போ தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி தேட்டரில் பண்ணலாமான் போது ஃபேன்ஸோட நான் கொஞ்சம் பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைண்ணா நீங்கள் பண்ணுங்கள், ரெண்டு நாள் கண்டிப்பாக நம்ம இது பண்ணலாம், வருவோம் பார்ப்போம் எல்லாமே இதுவாகணும். அதே மாதிரி பிஸ்கோத்து பண்ணோம். ஸோ தைரியமாக ஸோ அந்த 2-3 days நல்லாவே போச்சு அந்த படம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் காமெடி இல்லாத இதுன்னு கொஞ்சம் மைண்டில் சொன்னாங்க, ஓகே. பட் ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு லைஃப்பில் ஒரு எனர்ஜி நமக்கு, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கோ, நீங்கள் பண்ணுங்கள், தைரியமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஃபேன்ஸ். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு காமெடி படம் பண்ணியிருக்கோம், ஒரு புது ப்ரொடியூசர்ஸ், ஒரு புதுசாக வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்க, டேரக்டராக ஜான்சன் இந்த 2வது படம். ஸோ ஒரு டீம் ஒர்க் இது, இதை எடுத்து போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டுட்டு வர வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நல்ல முறையில் செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மனமார்ந்த தாழ்வோடு கேட்டுக்கிறேன். நன்றி. வேறு ஏதாவது குவஸ்டின்ஸ்னால் நீங்கள் கேட்கலாம். லோக்கலில் கானா பாட்டு பாடிட்டு இருக்கிற ஒரு கானா சிங்கர் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போது வியாசார் பாடி, புளியந்தோப்பு, பாரிஸ் இந்த இடத்துல தான் அந்த கானா பாட்டுக்கான ஒரு ஃபேமஸான ஏரியா இருந்தாலும் அங்கே ஹீரோவுடைய வீடு அதை செட் பண்ணியாச்சு. அப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னும் போது இது கொஞ்சம் ஒரு ரைமிங்காக சொல்லும்பொழுது நல்லா இருக்கு, பாரிஸ் ஜெயராஜ் அப்படின்றதுக்காக சரின்ட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுது. நீங்க என்ன மாதிரி பாட்டு கேட்பீங்க? தலைவர் வேற பாட்டு கேட்பாரு இலக்கணமான அந்த செந்தமித்தே என்னுடைய. ஓகே ஓகேண்ணா. என்னென்னா இது வந்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ இந்த படம் வந்துட்டு ஒரு கானா சிங்கர், ஒரு கானா பாட்டு பாடுறவன், அவனுடைய லைஃப் ஸ்டைல்னும் பொழுது நம்ம அந்த மாதிரி ஒரு இதில் போனால் ரியாலிட்டியாக இருக்கும் அந்த கதை. சப்போஸ் ஒரு கானா பாட்டு பாடுறது வந்து டக்குன்னு ரொம்ப ஒரு கணித நடையாக பாடினா அது அந்த அந்த கேரக்டரோட ஒட்டாது அப்படின்றதுனால தான். பொருள் விளக்கம்னா இதுல போடும், இங்கிலீஷ்ல போடும் சப்டைட்டில் மாதிரி. இது வந்து தமிழ்னு சொல்ல முடியாது, என்னன்னா கானான்றது வந்து எல்லா வேர்டுமே மிக்ஸ் பண்றதா ஒரு கானான்றது. இப்ப கானான்ற ஒரு வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஒரு காக்டெயில் மாதிரி, அது எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு வார்த்தை தான். கொஞ்சம் தெலுங்கு வார்த்தை இருக்கும், கொஞ்சம் கன்னடா வார்த்தை இருக்கும், கொஞ்சம் ஹிந்தி இருக்கும், எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ரிதமா கொடுக்கறதா கானா. ஸோ அதுக்கு தமிழ் அர்த்தம் நம்ம சொல்ல முடியாது, அந்தந்த லாங்குவேஜில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. சந்தனம் சார், பேனர்லையும் ஹீரோயின் போட்டோ இல்லை, மேடையிலையும் ஹீரோயின் இல்லை, ஒரு ஹீரோ ஹீரோயின் எல்லாம் ஜெயிக்க முடியுமா? ஏன் வந்து ஒதுக்கிருக்கீங்க? ஹீரோயில பார்க்க போக அவர் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு நீட்டா வந்துருக்காரு, ஏன்பா ஹீரோயினை வர சொல்ல? ஏன்னா நீ ஹீரோயினோட வந்தாலும் என்ன தெரியல கேட்பீங்க, நீங்களும் கவிதை ரெண்டு பேருமே கேட்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த ஹீரோயின்லாம் கிடைக்குது, எங்க இருந்து பிடிக்கிறீங்க அப்படிங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லை அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு நான் வந்து அந்த அந்த பாட்டில் வந்துட்டு ரொம்ப லவ் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப ஒரு டிப்ரெஷன் மூடில் இருப்பேன். அப்போ இவர் வந்துட்டு ஒரு நார்மல் பப்ளிக் மாதிரி, நியூஸ் டைரக்டர் கிடையாது, நான் ஒரு பாரிஸ் ஜெயராஜ்ன்ற வந்து ஒரு பெரிய சிங்கர் மாதிரி கானா சிங்கர், அதனால் இவர் வந்து என்கிட்ட செல்ஃபி எடுத்துப்பாரு, நானும் என்ன மூடில் இருக்கேன் இப்போ வந்து செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். மற்றபடி பர்சனலாலாம்
வெறும் கடைசி பாட்டா சரி, இங்க இருக்கவங்க யாராவது தானா சிங்கர் வந்திருக்கீங்களா? எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் பாட முடியுமா? யாராவது மேடைக்கு வர முடியுமா? ஜிம்கிளி இருக்கா? ஜிம்கிளி வா, வாங்க வாங்க வாங்க, ஒரு என்டர்டெயின் கொடுங்க. கல்கி ஜிம்கிளி பாடுங்க, ரெண்டு பேர் வாங்க. தங்கதர் நீ வரியா? வா, நீ பாடுவே, வா வா வா, உள்ள வா, தங்கதர் வா. ஹலோ தங்கதர், மூஞ்சுக்கு துணி எல்லாம் காய வச்சிருக்கியா? பாடுறியா கூட? மூஞ்சல் துணி காய வச்ச மாதிரி இருக்கு. கூட நில்லுவா, வீட்டுல கேப்பாங்கல்ல எங்க பங்கு போன ஆளே காணும். யார் நம்ம டீம் வரீங்களா? வாங்க, எல்லாம் கடவுள் வாழ்த்து பாடுற மாதிரி இருக்கீங்க. பாட்டு தெரியும் இல்ல? ஒரு மைக் கொடுங்க, நீங்க வெச்சுக்கோங்க. தங்கதரே, நீங்க ரெண்டு பேரும் அந்த மைக்ல இருங்க. என்ன பாட்டு பாடுறீங்க? என்ன வாணா? பச்சை பச்சை பாடு, பண்ணு பண்ணு பச்சை பச்சை பாடலாமா? கையில எடுத்துங்களா? ஸ்கூல்ல இது பிரேயர் பாரு. அங்கே சுத்தி இருக்கீங்க. அடுத்த லைன் பெரிய அண்ணாவே பாடுங்க. அரசியல் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, அங்கங்க சுத்திட்டு இருக்காரு. அந்த வகையில் அரசியல்லையும் அவர் கூட ஏதாவது உதவியா இருக்குது? டீம் ஏதாவது கட்சி ஜாயின் பண்ணி ஏதாவது வெஞ்சர் ஏதாவது இருக்கா? போன ராஜ்யசபா எம்பி கொடுத்தா வச்சும் பண்ணலாம்னு யோசிச்சுன்னு இருக்கேன். போன தடவை இப்படிதான் நீங்க கேட்டு விட்டுட்டீங்க பிஜேபியில சார். அதுதான் வந்துட்டு பிஸ்கோத்தை பத்தியே போடல, எல்லாரும் போன் பண்ணி அதான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதை கொஞ்சம் கரெக்டாக செய்வோம்னா, அப்போ அவரோட சேர்ந்து நடித்தோம், அதுக்கு நம்ம முழு முயற்சியா என்ன பண்ணுவோம் படத்தில் அதை பண்ணோம். இப்போ படத்தை பற்றி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களோட எல்லா படத்துலையும் மொட்டை ராஜேந்திரன் ஒரு பெரிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ஸோ சொல்லுங்களா, உங்கள் டீம் ரெகுலராக ஒர்க் பண்ணுற டீம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது எல்லாமே ஒரு ஹிட் காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் ஒன்ஸ் அந்த ஹிட் காம்பினேஷன் பார்த்து அவங்க அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு நமக்கு அடுத்து பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் இதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மொட்டை ராஜேந்திரன் சேம் ஏ ஒன்ல பண்ண மாறன் தங்கதுரை சேசு, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு சேம் டீமே அதை யூஸ் பண்ணியிருக்கோன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பாக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் வருவாங்க இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால தான். ரெண்டாவது ராஜேந்திரன் வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காரு காமெடி, ஸோ அதனால அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு அப்படின்றது. அதான் தெரியலீங்க, நானும் அதான் கேட்கறேன். அவருடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அதனால வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே, அப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன இது இருந்திருக்கும் தெரியலண்ணா. ஏன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, நான் கோயம்புத்தூர்ல ஷூட்டிங்ல இருந்து நான் டைரக்டா இதுக்காக தான் வந்த ரிலீஸ் பிரஸ் மீட்டுக்காக நான் கேட்டு சொல்லிடுறேன். அதான் சொல்லுங்க, அரசியல் வந்து ரொம்ப சூடா இருக்கு. நடிகர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சரிங்கண்ணா, நீங்க எந்த கட்சிக்கு போக போறீங்க? அதான் சொன்ன, யார் ராஜ்யசபா எம்பி தராங்களோ அந்த கட்சிக்கு போயிட்டு வேண்டியதானே. போ சின்னமா கொடுத்தா, சின்னமா சின்னமா வந்திருக்காங்களே அவங்க கொடுத்தா, அல்ல நீங்க கொடுத்தா அவங்க கூட வந்து சேர்ந்துறேன். படத்தோட டைட்டில் கேட்டோம், நீங்க என்ன நினைச்சீங்க? இன்னொரு மியூசிக் டைரக்டர் பேரை வந்து ரெசம்பிள் பண்ணது
அது இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு முன்னாடியே தெரியும், அப்பவே அந்த பேர் சொல்லியிருந்தாங்க. அண்டு ஒரு கானா சிங்கருடைய பேர் வந்து அவங்க ஊர் சார்ந்து நிறையா சிங்கர்ஸ் உடையது இருக்குது. அது அதனால் எனக்கு எதுவும் அது நம்ம வந்து இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை கலைக்கிற மாதிரியோ வச்சா ரொம்ப தப்பு, அதை நான் உடனே நான் தடுத்து நிறுத்திடுவேன். இதில் வந்து அது ரொம்ப அழகாக அந்த சிங்கரோட லைஃப்பை சுற்றி இருக்கிற ஒரு படம் தான் அது. ஸோ எந்த விதத்துலேயும் யாரையும் ஹர்ட் பண்ணாது கண்டிப்பாக. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எல்லா படங்களையும் பார்ப்பேன். இதுலேயும் ரொம்ப அழகாக இருக்கும், அது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. என்னப்பா நீங்கள் ஆக்ஷன் பண்ணால் ஏன் ஆக்ஷன் பண்ணுற காமெடி பண்ணுன்றீங்க, இப்போ காமெடி பண்ணால் ஏன் காமெடியே பண்ணுறீங்க ஆக்ஷன் பண்ணுன்றீங்க. இந்த படத்துலேயே நான் ஃபைட்டில் தான் வச்சுருக்கேன், என்ன தான் ஃபைட் பண்ண வேணாம் ஃபைட் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன்டா என்கிட்ட சந்தேகம் வரீங்கன்ட்டு. என்னை குழப்பி ஒரு தீர்வு உங்களை மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க, இதை போய் நான் யோசிப்பேன். அப்போ வந்து நம்ம அடுத்து கமர்ஷியலாக நம்ம ஆக்ஷன் பண்ணணும்ட்டு. ஸோ இந்த ரூட்டு நல்லா போயிட்டுருக்கு, இதே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போவோம். ஏன்னா முதல்ல மக்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கவலையை மறந்து சிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கேன், அதை கரெக்டாக பண்ணிகிட்ருப்போம். அடுத்தடுத்த படங்களாக தான் பண்ணியிருக்கேன், அப்புறமா பார்ப்போம் நம்ம போயிட்டு. படத்தில் நடிச்சு மற்ற டெக்னீஷியன் எல்லோரும் மேடை கழிக்கிறோம் ஒரு ஃபோட்டோக்காக, எல்லாருமே வந்துரு. யுவராஜ் வரலையா? பிஆர்ஓ யுவராஜ். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.